எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இறைமுக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு புதிய நாள். உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பிறக்கும் முன்பாகவே உங்களை குறித்த எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் எழுதி வைத்துவிட்டு தான் இந்த பூமிக்கு உங்களை அனுப்பினார். ஆகவே நீங்கள் தற்செயலாய் பிறக்கவில்லை, தேவன் உங்களை பிறக்க வைத்தார். உங்கள் வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தும் அவர் கரத்தில் இருக்கிறது. நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2:9-10 எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். வசனம் என்ன சொல்கிறது? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பல நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம். பூமியிலும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், பரலோகத்திலும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் வசனம் சொல்கிறது, கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு ஆண்டவர் முதலாகவே சொல்வதில்லை. எல்லாமே ஒரு சர்ப்ரைஸாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்தந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அதை ஒரு ஆச்சரிய பரிசாக உங்களுக்கு கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு நல்ல வீடு கிடைக்கும், ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், கர்ப்பத்தின் கனியை தருவார். இப்படியெல்லாம் காலகாலத்திலே பரிசளிக்கும்படி அநேக நன்மைகள் அவரிடத்தில் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, நமக்கோ தேவன் தமது ஆவியினால் அவைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று. எங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்? வேதத்தில் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். வேத புத்தகத்தை நீங்கள் ஆராய்ந்து படிக்க படிக்க, ஆவியானவரின் துணையோடு கூட படிக்க, உங்கள் வாழ்வுக்கென்று ஆண்டவர் எதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நிச்சயமாகவே கண்டுகொள்வீர்கள். வேதத்தை படிக்கிறதுனால் கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் என்னெல்லாம் வைத்திருக்கிறீர், என்னை குறித்து என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர், எனக்கு நீர் சொல்ல வேண்டும், ஆவியானவரை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் அத்தனை நோக்கங்கள் திட்டங்களையும் அழகாய் ஆண்டவர் படிப்படியாய் வெளிப்படுத்துவார். ஒரே நாளில் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார், படிப்படியாய் சொல்லுவார். இன்றிலிருந்து வேதத்தை படிக்கும் பொழுது, ஆவியானவரை எனக்கென நீர் எழுதி வைத்தவைகள், ஆயத்தப்படுத்தியிருக்கிறவைகளை என் கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, ஆனால் நீர் எனக்கு வெளிப்படுத்தும், அப்பொழுது நான் உமக்காய் வாழுவேன் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் அதை அறிந்து கொண்டால் இன்னும் ஆண்டவர் கை வாழ்வீர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லவா? உலகத்தில் உலக மக்களுக்கு இப்படி யாராவது எழுதி வைத்திருக்கிறார்களா? எங்கேயாவது கேட்டு பாருங்கள், உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றால் எனக்கே தெரியாது என்று சொல்வார்கள். ஆனால் உங்கள் எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது. அந்த வரைபடத்தை அவர் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுகிற இந்த பாக்கியமான வாழ்வை சந்தோஷமாய் வாழுங்கள். உங்களுக்காய் ஜெபம் செய்யட்டுமா? பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை குறித்த தெய்வீக திட்டங்கள் எல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. அவைகளை உம்முடைய ஆவியினாலே நீர் வெளிப்படுத்துகிறீர் என்றும் நாங்கள் வாசிக்கிறோமே. உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினவரால் நிறைந்து தங்களுக்கென்று ஆண்டவர் எழுதி வைத்தவைகளை, வெளிப்படுத்தியவைகளை ஆண்டவரை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அவர்களுக்கு பலனும் கிருபையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மோடு நெருக்கமாய் நடந்து உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொண்டு மகிழ்ச்சியாய் இந்த பூமியில் வாழவும், உமக்காய் கடினமாய் உழைக்கவும் உடைய பிள்ளைகளுக்கு பலனும் கிருபையும் தாங்கப்பா. ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கால காலமாய் ஆண்டவரை ஆச்சரிய பரிசாக நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துங்கப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஆண்டவர் ஆச்சரியமான பரிசுகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவரோடு நெருங்கி நடவுங்கள், அவர் வெளிப்படுத்துவார். அவர் தருகிற ஆச்சரியமான பரிசுகள் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். காட் பிளஸ் யூ.